இன்றைக்கி நாம் வட்டலப்பம் செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை அரிசி 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன். சாப்பாட்டு அரிசி தான் இது. மாவு அரிசியாக இருந்தாலும் நல்லாவே இருக்கும். பச்சை அரிசி தான் ஆனால் சேர்க்கணும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் போல் ஊறட்டும். ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டு இப்போ 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் நான். அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா வெள்ளையாக தூள் எல்லாம் சீவிட்டு, இல்லை திருவி கூட எடுத்துக்கலாம் அந்த கருப்பு இல்லாத அளவுக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சர்க்கரை 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இனிப்பு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம், எனக்கு போதும். ட்ரை ஈஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். டேஸ்ட்டுக்கு உப்பு 2 சிட்டிகை சேர்த்துருக்குறேன். இதோட சாஃப்டாக இருக்கிறதுக்காக வடித்த சாதம் 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். ஊர்ன அரிசியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரையும் கழுவி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஆப்ப மாவோட கொஞ்சம் தளர்த்தியாகவே இருக்கணும். மூடி போட்டு வச்சிடலாம். 2 மணி நேரம் போல் இருக்கட்டும். கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே வச்சா நல்லது, பொங்கி ஊற்றாமல் இருக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பொங்கி வந்துடும் மாவு. அதை நம்ம கரண்டியால் கிளறி விட்டுக்கலாம். மாவை லைட்டாக கலந்து விட்டால் போதும். ரொம்பவும் கலந்து அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடும். அதனால் லைட்டாக கலந்தாலே போதும். ஒரு கிண்ணமோ இல்லாட்டி கேக் டின் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதில் தேங்காய் எண்ணெய் வச்சு லைட்டாக கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். கலந்து வச்ச மாவை எடுத்து எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாத்திரத்தில் 1/4 பங்குக்கு வர அளவுக்கு ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறேன். தட்டை கவுத்து போட்டுடலாம். போட்டுட்டு மேலே இந்த ஊற்றி வச்சுருக்கிற மாவை எடுத்து வச்சு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை நினச்சிட்டு இதில் உள்ளே விட்டு பார்க்குறேன். மாவு ஒட்டாமல் வருது, நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஆவியெல்லாம் அடங்கட்டும், நல்லா கொஞ்சம் ஆறட்டும். சூட்டோட எடுக்காதீங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கத்தியை வச்சு இது மாதிரி மூளையெல்லாம் கீறி விட்டுட்டு தட்டில் வச்சு நம்ம தட்டோன்னா வந்துடும். சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸாக சாப்பிடணும்னா இது மாதிரி செஞ்சு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி தேங்காய் பால் ஊற்றி கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். சர்க்கரை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையே காலை நேரத்தில் டிஃபனுக்கு செய்யணுன்னாக்கா இதோட கறி குழம்பு இல்லாட்டி மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ செய்யக்குள்ளே வந்து சர்க்கரையை குறைச்சிட்டு உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனாக கிடைக்கும். Ha ha ha!